புதிய ஒமிக்ரான் கொரோனா மாறுபாடு கண்டறியப்பட்ட நாடுகளில் இருந்து கடந்த பதினான்கு நாட்களில் எந்த ஒரு தனிநபரோ அல்லது தரப்பினரோ இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார்களா என்பது குறித்து சுகாதார அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாக ராஜாங்க அமைச்சர் வைத்தியர் சுதர்ஷினி பெனாண்டே புள்ளே தெரிவித்துள்ளார் புதிய ஒமிக்ரான் மாறுபாட்டின் அபாயமுள்ள பதினைந்து நாடுகளில் இருந்து வரும் பார்வையாளர்களை இலங்கைக்குள் நுழைவதை தடுக்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்றைய தினம் பெற்ற சுகாதார அமைச்சின் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்